ஹலோ மாமிஸ் அண்ட் டேடிஸ், வெல்கம் டு மேஜிக்கல் மதர்ஹுட். இன்றைக்கி நம்ம நாடே கொரோனா வைரஸ் பயத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி டைமில் நான் நினச்சேன், நம்ம ஒரு கிளியரான வீடியோ பேபிஸை எப்படி நம்ம குழந்தைங்களை எப்படி இந்த கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னெல்லாம் வந்து பொய்யான தகவல்கள் வந்து வெளியே பரவிட்டுருக்கு, என்னெல்லாம் உண்மையான தகவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருக்குமே, ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும், கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எல்லாருக்குமே இப்போ தெளிவாக ரீச் ஆகிடுச்சு. பிகாஸ் அந்தளவு சிவியராக நம்மளுடைய நாட்டில் இப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எல்லோரும் இதனால லாக்டவுன் பண்ணி வீட்டில் நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஜாப், ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கொரோனா வைரஸ் என்ன அப்படிங்கிறது இன்னொரு தடவை நம்ம சின்னதாக பார்த்துக்கலாம் தெரியாதவங்களுக்காக. கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வைரஸ்னால காஸ் ஆகிற ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனாக இருக்கிறது COVID-19 அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து காற்றின் மூலியமாகவோ, தண்ணியின் மூலியமாகவோ, இல்லை நம்மளுடைய எக்ஸ்க்ரீட்டாஸ், யூரின், ஃபீசஸ் மூலியமாகவோ ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. இந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணணும்னா அப்படின்னா அதுக்கான ஒரே பாசிபிலிட்டி இந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சனோட நம்ம வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறதான். அந்த பர்சன் தொட்ட ஆப்ஜெக்ட்ஸை நம்ம தொடுறோம் அப்படின்னா அந்த அவங்க தொட்டதன் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற வைரஸ் நமக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த வைரஸ் வந்து தண்ணியின் மூலியமாகவோ, எந்த ஒரு விஷயங்கள் மூலியமாகவோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வைரஸ் அட்டாக் பண்ணுறதுடைய ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் காய்ச்சல் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு காய்ச்சல் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து காஃப், ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு சிவியரான காஃப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த வைரஸ் வந்து டிரெக்டாக நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் அட்டாக் பண்ணுது. நெஞ்சுக்குள்ளே போய் நெஞ்சில் இருக்கிற ஒரு ஒரு செல்ஸாக வந்து டேமேஜ் பண்ணுது, லங்ஸ்னுடைய செல்ஸை டேமேஜ் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டாக 80% ஆஃப் தி செல்ஸ் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸ்ட்ரீம் சிவியர் கேசஸ்னால ப்ரீதிங்கே டிஃபிகல்ட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் கொரோனா வைரஸ் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு இந்த வைரஸ் வந்துட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு சிவியராக தான் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பேருனுடைய இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த வைரஸ் வந்துட்டு மைல்டாக சும்மா 1 or 2 days ஃபீவரோடையே வந்துட்டு இந்த வைரஸ் வந்து சரி ஆயிடலாம். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியக்கூட தெரியாது இந்த வைரஸ் நமக்கு வந்துட்டு க்யூர் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனாலும் இப்போ 1% இம்யூனிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் 100% இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்காக இருக்கலாம். ஸோ ஒரு பர்சன் வந்து கொரோனா வைரஸ் கான்டாக்ட் ஆகி அவங்க அதிலிருந்து அவங்களுக்கே தெரியாமல் ரெக்கவர் ஆயிருந்தாலும் அவங்க ஸ்டில் அந்த வைரஸ்னுடைய கேரியராக தான் இருப்பாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இந்த பர்சன் நல்லா தான் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த வைரஸும் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த பர்சன்ட் இருந்து நம்மளுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த கோவிட் வைரஸ் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் இந்த கோவிட் வைரஸில் இருந்துட்டு நம்ம அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் இப்போ ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா வந்து நான் தொண்டையில் இருக்கிற கோவிட் வைரஸ் வந்து வாஷ் ஆகிடுறது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் போயிடும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் போயிடுச்சுன்னா அந்த வைரஸ்னால நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அடிக்கடி சுடுதண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா கோவிட் வைரஸ் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு தாண்டி அதனால் சர்வைவ் பண்ண முடியாது, நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோன்னா அந்த வைரஸ் செத்துடும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதையுமே நம்பாதீங்க, எல்லாமே ஃபால்ஸ் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஆர்டர் போட்டிருக்கு என்னென்னா, சில ஆல்டர்னேட் மெடிசின்ஸ், அதாவது ஹோமியோபதி, சித்தா இந்த மாதிரி மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுற சில பீப்புள் வந்துட்டு இந்த வைரஸ்க்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்ம ஆல்டர்னேட் மெடிசனில் வந்து சொல்யூஷன் இருக்குது, நம்ம ஈஸியாக கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு சில மெத்தட்ஸு, அதாவது கன்ஃபார்மாக இது க்யூர் ஆகும் அப்படின்னு தெரியாத சில மெத்தட்ஸை வந்துட்டு எல்லாம் பப்ளிஷ் பண்ணி நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ரீசெண்டாக ரூல்ஸ் போட்டிருக்கு. ஸோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வர்ற எதையுமே நம்பாதீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோடைய டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் என்ன நமக்கு அவங்க சென்ட்ரு நமக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் இந்த பிலோ லிஸ்டட் ஃபியூ ஐட்டம்ஸ் தான். இதை மட்டும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும்.
ஏழே பாயிண்ட் தான் நமக்கு வந்து இது வரைக்கும் WHO வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ளோஸ் கான்டாக்ட், யார் சிக்காக இருந்தாங்களோ அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க கிட்ட நிற்கிறதையும் அவங்க அவங்கள வந்து மீட் பண்ணுறதையோ அதையவோ கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு பாக்ஸ் போட்டு நம்மளை நிற்க வைக்கிறாங்க. அதாவது தூரமாக நின்னால் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஃபர்தர் ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தூரமாக நின்னாலும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ டு பி ஆன் சேஃபர் சைடு, க்ரௌடடான பிளேஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கும் நல்லது. காய்கறி ஆகட்டும் எதா இருக்கட்டும், ஒரு ஆள் மட்டும் வீட்டிலேருந்து போய் எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி வச்சுக்கணும். அவங்களும் எந்த பர்சன் கூடயும் க்ளோஸாக கான்டாக்டில் நிற்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற 1 பாயிண்ட் இதுதான். செகண்டு, ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னாலே அவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள வந்து தனியாக ஒரு ஒரு ரூமில் வந்து குவாரண்டைன்டாக வச்சுருங்க. அவங்க மற்ற பர்சன்ஸோட காண்டாக்ட் பண்ண விடாதீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் சிம்பிள், ஒரு சின்ன காய்ச்சல் மட்டும் இருக்குது, காஃப் இல்லை எனக்கு அப்படின்னா கூட இட் இஸ் பெட்டர் டு குவாரண்டைன் தெம், இது சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அடிக்கடி உங்கள் கையை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். பிகாஸ் நம்ம கை வந்து எல்லாத்தையும் வந்து டச் பண்ணுது, எல்லா பொருளையும் நம்ம டச் பண்ணுறோம். கடைக்கு போனால் காய்கறி தொட்டு பார்த்து தூக்கி பார்த்து வாங்குகிறோம், பால் பாக்கெட்டை கையில் வாங்குகிறோம். இது வந்து நமக்கு தெரியாது இது எங்கெங்கிருந்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குன்னு. ருபீஸ் நோட்டை நம்ம கையில் வாங்குகிறோம், அதில் கூட நமக்கு ஏதாவது இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது, கையை அடிக்கடி நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணணும். இது நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆல்கஹால் வந்து கையில் ஊற்றிக்கிட்டா வைரஸ் செத்துரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. குளோரினேட்டட் வாட்டரில் வந்து குளிச்சா வைரஸ் செத்துடும், இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் தான். நமக்கு மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கையை 20 செகண்ட்ஸ் ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது 20 செகண்ட்ஸ்க்கு ஹேண்டை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் காஃப் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஷ்யூ பேப்பரில் காஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் காஃபிங்கோ ஸ்னீஸிங்கோ பண்ணிங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் காஃப் ஸ்னீஸ் பண்ணிவிட்டு அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இல்லை கர்ச்சீஃப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி இந்த கர்ச்சீஃபை மாற்றிக்கிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு வேறு கர்ச்சீஃப் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணு. ரெண்டுமே இல்லை, காஃபி காஃப் வர டைமில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்போவில் காஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹேண்டில் காஃப் பண்ணும்போது அந்த வைரஸ் மறுபடியும் நம்ம கண்ணுக்கு எல்லா பக்கமும் நம்ம தொடும்போது ஸ்ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே காஃபிங் வந்து எல்போவில் பண்ணணும். இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை வச்சுட்டு கண் வாய் மூக்கு இதெல்லாம் தொடுறது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிடணும். இந்த வைரஸ் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ற வரைக்கும் ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட், கண்ணு தேய்க்காமலாம் என்னாலெல்லாம் இருக்கவே முடியாது. ஆனாலும் வந்து நம்மளுடைய ஹெல்த் சேக்காக கண்டிப்பாக கண் மூக்கு வாயை வந்து தொடுறதை கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டே ஹோம், வீட்டில் இருங்க, எங்கேயும் போகாதீங்க, வேறு எங்கேயுமே போகாதீங்க. வீட்லேயுமே எல்லா பொருட்களையும் சானிடைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல க்ளீனர் வச்சு எல்லா பொருளையும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தொடுற பொருட்களை க்ளீன் பண்ணுங்கள். தரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ட்ரெஸ்ஸு வெளியில் போட்டுட்டு வந்தாங்கனாலும் அதை கொஞ்சம் நேரத்துக்கு தொடாமல் வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிடுங்க. அடிக்கடி வீட்டுக்குள்ளே யாரையும் விடாதீங்க, கண்டிப்பாக விடாதீங்க. யாரையும் விடாதீங்க, மெய்டாகட்டும் பால் கார் பேப்பர் கார் யாரையுமே உள்ளே விடாதீங்க. வீட்டுக்கு வெளியோட அனுப்பிச்சிருங்க. அவங்களையும் வந்து க்ளோஸ் கான்டாக்டோ ஹேண்ட்ஷேக்கோ இல்லை வந்து அந்த மாதிரி கை அதாவது கான்டாக்டில் வந்துட்டு எந்த ஒரு பர்சனையும் வந்து வச்சுக்காதீங்க. யாரையுமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து கோவிடுக்கான நம்ம பேசிக்காக எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்கள எப்படி வந்து COVID-19 வைரஸ் கிட்டேருந்து நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. அது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். இட் இஸ் அ வைரஸ், இது வந்து யார் வேணால் அஃபெக்ட் பண்ணலாம், குழந்தைங்க பெரியவங்களை தான் அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படி வந்து கிடையாது. ஸோ ஃபார் ரெக்கார்டட் கேசஸில் குழந்தைங்க அஃபெக்ட் ஆன கேசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அப்படியே அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து சிவியர் ஆகிறது கிடையாது. இது வந்து ஸோ ஃபார் ரெக்கார்டட் கேஸு. பட் குழந்தைங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்காங்க இத்தனை நாள் அப்படின்னா, நான் என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வந்து அடிக்கடி நம்ம வேக்சினேஷன் போட்டு வச்சுருக்கும்போது இந்த குழந்தைங்களோட இம்யூனிட்டி பவர் ஆல்ரெடி ஹையில் இருக்கும். இன்கேஸ் அன்வேக்சினேட்டட் குழந்தைங்க, நம்ம வேக்சின் போடலை, எந்த ஒரு மீசில்ஸோ நார்மல் ஃப்ளூக்கோ எதுக்குமோ நம்ம வேக்சின் போடலை அப்படின்னா, அந்த குழந்தைங்க ஆர் மோர்
என்ன சொல்றது எக்ஸ்போஸ் டு த வைரஸ் அவங்க வந்துட்டு இந்த வைரஸ்னால அவங்களுக்கு வைரஸ் வந்து அந்த மாதிரி குழந்தைங்க கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்பவே சிவியர் எஃபெக்ட் பண்ணிடும். ஸோ மேக் ஷுர் யுவர் சைல்டு இஸ் வேக்சினேட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வேக்சின்ஸும் ஸோ ஃபார் அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பர் டைமில் கொடுத்துருக்கீங்களா அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஃப்ளூ வேக்சினும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் இப்போ டைம் கொடுக்க முடியாது பிகாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பிஸி ட்ரீட்டிங் கொரோனா பேஷண்ட்ஸ். நம்ம இந்த டைமில் குழந்தைங்களை கொண்டுட்டு போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடையாது. பட் பேசிக்காகவே குழந்தைங்களுக்கு அந்த சீசன் வரும்போது ஃப்ளூ வேக்சினும் நம்ம கொடுத்துட்றது ஒரு நல்ல விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையும் குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நியூ பார்ன் பேபிஸை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு எந்த வேக்சினுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமும் சென்சிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நியூ மாம்கோடைய இம்யூனிட்டி சிஸ்டமும் வந்துட்டு அவங்களுடைய பாடி ரெக்கவர் பண்ணுறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கும். இந்த மாதிரி டைமில் ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட், பட் இந்த டைமில் இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்டாக இருக்கிற இந்த டைமில் யாரையுமே குழந்தைய பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. வெதர் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் வீடாகட்டும் ஒரு 6 மாதத்துக்கு யாரையுமே குழந்தை பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. காசு வாங்கவோ குழந்தை கையில் காசு வைக்கவோ வந்து பார்த்துட்டு எதுக்குமே அலோவ் பண்ணாதீங்க. ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் நீங்கள் கூட துணைக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப அதாவது நல்ல க்ளோஸான பர்சனாக இருக்கணும். அவங்களும் வந்து ஹைஜீன் ப்ராக்டிசஸை நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். ஒரு வேளை ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா கையெல்லாம் இமீடியட்டாக சானிடைஸ் பண்ணிடணும். மாஸ்க் போட்டுட்டு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஹைஜீனிக்காக இவங்க வந்து நம்ம சானிடைஸ்டாக எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. வேறு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. முக்கியமாக ஃபாதராகவே இருந்தாலும் குழந்தையினுடைய ஃபாதராகவே இருந்தாலும் வெளியே அங்கே இங்கே போயிட்டு வர்றாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்டலை சானிடைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சானிடைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் குழந்தைய மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். குழந்தை யாரும் தொடவோ தூக்கவோ பக்கத்தில் வச்சு முத்தம் கொடுக்கவோ நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. 6 மாதத்துக்கு அலோவ் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா இப்போ இவங்களுக்கான வேக்சினேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அவங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் வெளியிலெல்லாம் போயிட்டு இருந்த குழந்தைங்களை திடீர்னு வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவங்களால வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்க முடியாது. இவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்கவும் முடியாது என்ன ப்ராப்ளம் போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கவும் முடியாது. இவங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது, நம்ம அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்புறம் நல்ல ஃபுட்டு வந்துட்டு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்டாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம பேபிஸ்க்கு. அதாவது மஞ்சள், நல்ல மஞ்சள் சேர்த்த ஃபுட்டு, நல்ல பூண்டு சேர்த்த ஃபுட்டு, அவங்களுடைய இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். ரெகுலர் ஃபுட்டில் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த குழந்தைங்கள வந்து வெளியே நம்ம வீட்டை தாண்டி வெளியில் போய் எந்த பொருளையோ பக்கத்து வீட்டு குழந்தையோட சைக்கிளையோ காம்பவுண்டு எதையுமே தொடாமல் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஆக்கியபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். பால்கனி இருந்துச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிலுக்காக கூட்டிகிட்டு போங்க வாங்க. பட் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அன்கன்ட்ரோலபிள் சுச்சுவேஷன் அப்படின்னா குழந்தைய கண்டிப்பாக கையிலே வச்சுக்கோங்க. அவங்கள இறக்கி விடவோ எதையும் தொடவோ எந்த ஒரு பர்சன் கிட்டேயும் கூட்டிகிட்டு போகிறதோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள வந்து கையிலே வச்சுக்கிறது தான் நமக்கான பெஸ்ட் சொல்யூஷன் சோஃபார். அதே மாதிரி வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வரோம், காய்கறி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம்னா அதையும் மேக்ஸிமம் அவங்கள வந்து தொட விடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்டர்டெயின் வேறு ஏதாவது விதத்தில் என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டைம். ஒர்க்கிங் என்ன மாதிரி ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பேபிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்கள், வீட்லேயே ஏதாவது வந்து சொல்லி கொடுங்க, அவங்களோட விளையாடுங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனோட உட்காந்துருக்காங்க குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆக்கிபைடாக இருக்கீங்க, அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரஸ்டபிளான இன்னொரு சோர்ஸ் கிட்ட யாராவது அவங்கள பார்த்துக்கிறவங்க கிட்ட அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்காக விடுங்க. அப்புறம் வந்து எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலுமே நம்ம மேனேஜர்ஸ், நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களோட இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம குழந்தை இடையில மீட்டிங்கை போய் இடையில வந்துட்டாலும் அவங்கள போட்டு அடிக்காமல் திட்டாமல் எல்லாமே கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இட் இஸ் அ ஹார்ட் பீரியட் எல்லாருக்குமே. அஸ் அ பேரண்ட் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா
ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம வந்து ஒன்றும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறோம், இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டு ஒர்க் பார்க்குறோம், அவ்வளோதான். பட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், வீட்டு ஒர்க்கையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், குக்கிங் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். ஸோ வந்து நம்ம பேஷன்ஸாக, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக, டென்ஷன் ஆகாமல் நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். குழந்தையும் ஹேண்டில் பண்ணி, ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணி, ஸ்மூத்தாக ரெண்டு சைடும் நம்ம வந்துட்டு ஒன் டே அட் அ டைம் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். குழந்தையோட நிறைய விளையாடுங்க, நிறைய அவங்களுக்கு வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது புக்ஸு, கலர் பென்சில்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுங்க. கிறுக்குனாங்கன்னா பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் வந்து பெருசாக இது பண்ணாதீங்க. அப்படியே உங்கள் சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்தாலும் ஏதாவது அப்பப்போ போட்டு காட்டுங்க. இப்போ கொஞ்சம் காமாக சொல்லி, அம்மா கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுற தங்கோ அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவங்க வந்து உங்களை ஒர்க் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ரூமுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போய் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். வேறு ஒரு ட்ரஸ்டபிள் ரிசோர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்னுமே கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, அதாவது நம்ம விவரம் தெரிகிற குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, பட் வந்து அவங்களுக்கு எந்த அளவு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ உங்கள் குழந்தைய உட்கார வச்சு கேளுங்க, நீ என்ன நினைக்கிற, இது என்ன என்ன நடந்துட்டுருக்கு இப்போது, என்ன இந்த வைரஸ்னால் என்ன, இந்த வைரஸ் எப்படி நம்மளை ரீச் ஆகும் நீ நினைக்கிற அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணுங்கள். கரெக்டான இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக நம்ம எல்லாருமே இந்த வைரஸ்க்காக தான் நம்ம சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, பிகாஸ் நம்ம இப்போ நம்ம ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வைரஸ்லேருந்து நம்ம நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. எதையும் ஷேர் பண்ணிக்கவோ, பக்கத்து வீட்டுக்காரனாலும் விளையாடுறதுக்கோ அலோ பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஆக்கிபை பண்ணி வைக்க பாருங்கள். பாசிட்டிவிட்டி வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து இந்த வைரஸ் இன்கேஸ் கேட்குறாங்க, இந்த வைரஸ் வந்தால் செத்துருவாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி குழந்தையோட மைண்டில் நிறைய நெகட்டிவ் கொஷின்ஸும் வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஏதாவது ஸோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைம்மா அப்படி இல்லை, இந்த வைரஸ் வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நாம ப்ராசஸில் இருக்கோம், சீக்கிரமே வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எல்லோரும் மறுபடியும் பழையபடி ஒர்க்குக்கு போகலாம், பழையபடி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம், நீ எல்லாரு கூடயும் ஸ்கூலுக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு ஒரு மோட்டிவேட்டிங் வேலையும் நீங்கள் வந்து பேசுங்க. ஆல்ரெடி அவங்க வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் சின்ன சின்ன குறும்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அவங்கள அடிக்கவோ திட்டவோ அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் காமாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்கள ஆக்கியபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு பெயிண்டிங்ஸு, இப்போ ஏதாவது புக்ஸு, இல்லை வந்து கேம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருங்க. கிச்சன் பொருளாகவும் இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ரிசர்ச் பண்ணி நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனிவே டேக் கேர், வி ஆர் ஆல் இன் திஸ் டுகெதர், சூன் வில் பி அவுட் ஆஃப் திஸ். ஸோ டேக் கேர். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பை பை.